வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அண்ணா வந்து ஈரோட்டிலேருந்து கார் எடுக்க வந்திருக்காங்க. ஹோண்டா சிட்டி எடுத்திருக்காங்க. 666 ஃபேன்சி நம்பரு ஹோண்டா சிட்டி. இந்த வண்டி எப்படி இருக்கு அண்ணனவே கேட்போம். இல்லை, வண்டி நான் ஆல்ரெடி ஒரு வாரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். வண்டி விசாரிச்சுட்டே இருந்தேங்க. இப்போ நண்பர் மூலமாக தகவல் வந்துச்சு. வந்ததுனால தான் வந்து பார்த்தேங்க. நான் இந்த 666 நம்பர் ஆல்ரெடி ஆறாம் நம்பரில் வண்டி பார்த்துட்டே இருந்தேங்க. வண்டி பார்த்தோம், வந்து ஓட்டி பார்த்தோம், ஓட்டினா வண்டி நல்லா பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் அண்ணன் மெக்கானிக்காக இருக்கிறனால அவரே வர சொன்னேன். வந்து பார்த்து செக் பண்ணிவிட்டு வண்டி நல்லா இருந்துச்சு. புக் பண்ணிவிட்டு போனாங்க. ரெண்டு நாள் வந்து புக் பண்ணோம். இன்றைக்கி வந்து வண்டி எடுத்தாச்சுங்கண்ணா. வண்டி நல்லாயிருக்கு, ரொம்ப திருப்தி. வண்டி எடுத்தது தேங்க்யூண்ணா. ஆனால் இங்கே இருக்கிற மித்த வண்டியெல்லாம் எப்படி இருக்குது? எந்த மாதிரி குவாலிட்டி? எல்லாமே ஜென்யூனான வண்டி தான், ஃபஸ்ட் கிளாஸான வண்டி தான் இருக்குது. ஷோரூம் கண்டிஷன் வண்டி தான் இருக்குது. சரி, அதில் வந்து நம்ம எதை செலக்ட் பண்ணுறோம் அந்த காரை வந்து சரி திறமைக்கு தகுந்த மாதிரி ரேட்டுக்கு தகுந்த மாதிரி பேசி எடுத்துக்கலாம். இங்கே நம்மகிட்ட ரேட்டு கம்மியாக நினைக்கிறீங்களா ஜாஸ்தி நினைக்கிறீங்களா? ஆல்ரெடி ஈரோட்டை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும். வேறு ஏன்னா நாங்கள் தச்சமயமாக ட்ராவலில் ஒரு இடத்துக்கு போனோம். சரி, உள்ளே வந்து கேட்டு போகலான்ட்டு போனால் வண்டி பிடிச்சிருந்து உடனே ரெண்டே நாளில் வண்டி ஏட் பண்ணியாச்சு. விசாரித்த வரைக்கும் வண்டி ஓகே, எல்லா பக்கம் விசாரிச்சிட்டோம். ரேட்டெல்லாம் இங்கே நல்லா ஒன்றும் பிரச்சனை நல்லா கம்மி தாங்க. ஆனால் இங்கே வந்து வண்டி எடுத்துட்டாங்க. வண்டி எடுத்தாச்சு, புக் பண்ணியிருந்தால் நீங்கள் வண்டி ரிலீஸ் பண்ணி டெலிவரி எடுத்துட்டோம். அவ்வளோதான். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. சரி.